வெல்கம் டு அமலா குட்டீஸ். அமலா குட்டீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பைப்பிங் வைக்கிறத எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் ஃபினிஷிங் பண்ண ப்ளவுஸு, அப்புறம் இது கழுத்துக்கு எப்படி பைப்பிங் வைக்கலாம்னு பார்க்கலாம். பைப்பிங்கில் ரெண்டு டைப் பார்க்க போகிறோம், கைக்கு வேறு மாதிரி, கழுத்துக்கு வேறு மாதிரி. இப்போது கழுத்து பீஸுக்கு வைக்கலாம், எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸை பாதியாக மடித்து இந்த மாதிரி பாதியாக மடித்து கழுத்துக்கிட்ட காய்ச்சி தையல் போட்டே வாங்க. கழுத்து சுற்றிலும் ஆரஞ்சுக்கு தையல் போட்டுவாங்க. மாதிரி எல்லா பக்கமும் கழுத்தில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்னா, இந்த இது உள்ளே போடணும், உள்ளே வச்சு இந்த இந்த ரெண்டு பக்கம் ஊடில் தையல் போடணும். போட்டிங்கன்னா அந்த பைப்பிங் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தையல் போடலாம். அந்த சாரி கலர் அந்த பைப்பிங் மேலே தையல் விழக்கூடாது. இது நார்மல் உருட்டு பைப்பிங் தான். நம்ம கையை வைக்கிறதுல தான் இருக்குது, நம்ம கையை பிடிச்சி இந்த மடிச்சு வைக்கிறதுல தான் இருக்குது இந்த பைப்பிங் வரது. இந்த மாதிரி வரணும், இந்த தையல் வந்து தெரியவே கூடாது. இந்த வேலையும் தையல் விழுந்துடக்கூடாது. பாருங்க நல்லா அழகாக ரவுண்ட் கழுத்துக்கு சூப்பராக பைப்பிங் வச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் பாருங்க, ஃப்ரெண்ட் நெக்கு அழகாக வந்துருக்கு. ஈஸி தான் பைப்பிங் வைக்கிற, ஈஸி தான். அடுத்து கைக்கு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, இந்த த்ரெட்டை வச்சு அடுத்து இன்னொரு பைப்பிங் பண்ண போகிறோம். கை ஸ்லீவுக்கு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணது எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நேர் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 இன்ச் இருக்கும் அளவு. இப்போது இதை வந்து பாதியாக மடிச்சுட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை இப்படி உள்ளே வச்சுருக்கோம். பாதியாக மடிக்கணும்னா நீங்கள் ஒரு 3/4 இது மடிச்சுக்கோங்க, இதுமாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து கைடு போட்டு தைக்கலாம். கைடு போட்டு தைச்சிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த கைடு. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது நார்மலாக பேசிக்காக தான் நான் தைக்கிறேன். இதுமாதிரி நல்லா உள்ளே வச்சு நல்லா இது பண்ணி கையை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு இருக்கிற பேலன்ஸ் துணி வந்து மடிச்சு தையல் போடலாம், இல்லை எம்மிங்னாலும் பண்ணலாம். நான் இப்போ தையல் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு, அழகாக இருக்குல்ல. நம்ம இப்போ இன்னைக்கு ரெண்டு டைப் பைப்பிங்
ப்ளவுஸ் வச்சு பைப்பிங் ரெண்டு டைப் வச்சு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அம்மா குட்டிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அனுப்புங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லா வீடியோவும் வரும். இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.